ஹலோ எவ்ரிவான், மறுபடியும் இன்னொரு வீடியோவோட ஜப்பான்ல இருந்து ரிஞ்சானா. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல பாக்குறதாக இருந்தால் கட்டாயமா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடய என் வீடியோஸையும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த சேனலில் பொதுவாக வரக்கூடிய வீடியோஸ் வந்து இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் நிறைய இருக்கும். அதோடைய குக்கிங் வீடியோஸ், கேக் பேக் பண்ணுறது, கேக் டெக்கரேட் பண்ணுறது, அடுத்தடுத்த வீடியோஸ்னு சொன்னால் இங்கே வீட்டில் இந்த சின்ன பெல்கனி கார்டன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ். ஸோ இப்படி வீடியோஸ் தான் நிறையவே அப்லோட் பண்ணிட்டு வரேன். லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸும் அப்பப்போ வரும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக இந்த சேனலை பார்க்குறதுக்கு மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு சொன்னால், இந்த முறை பொதுவாக இந்த பெருநாள் டைம்ல எல்லாம் வந்து ஊர்ல எல்லாம் மாதிரி தான் இங்கேயும் என்னென்னா சில இடங்கள்ல ஓர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு சிலர் வந்து ஓர்கனைஸ் பண்ணி வைப்பாங்க சில ஷாப்ஸ் எல்லாம் ரன் பண்றதுக்கு, ஃப்ளீ மார்க்கெட்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நான் விசிட் பண்ணியிருந்தேன் இந்த முறை. இதுதான் எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட் டைம், இந்த பக்கத்தில் நான் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு இவெண்ட்டுக்கு போயிட்டு இந்த மரத்தொண்டி எல்லாம் போடுறதுக்கு ரெடியாகி போனது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த இவெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நான் வீட்டிலருந்து என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணினேன்னு சொல்கிறத ஃபர்ஸ்ட்லே ஆரம்பிச்சிடறேன். அதுக்கு பிறகு இவெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறத எண்டில் நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து ஹெனா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த ஹெனான்னு சொல்கிறத படிக்கிறதுக்கு மெயின் காரணமே நான் இங்கே வந்துட்டு எனக்கு சும்மா இருக்கிறது கேளா. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டே போக வேணும். ஸோ ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸாக தான் நான் ஹெனா கோன்ஸை சேல் பண்ணுறது. ஸோ இந்த நேரம் அவைலபிளாக இருக்காது. இந்த பெருநாள் டைம் இருக்குது இல்லையா, அந்த டைமுக்கு, இந்த தீபாவளி நேரம், இந்தந்த டைமுக்கு எல்லாம் வந்து நான் செஞ்சு சேல் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் ஆர்கானிக் ஹெனாவே தான் யூஸ் பண்ணுறது. மெயின் ரீசன் என்னென்னா இங்கே ரிஸ்க் எடுக்கல. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த கெமிக்கல் பேஸ்ட் ஹெனா எல்லாம் அப்ளை பண்ணி யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று ஆகி என்னைய பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் பயம் அந்த வகையில். ஸோ ஐ ப்ரிஃபர் டூயிங் ஒன்லி ஐ ப்ரிஃபர் யூஸிங் ஒன்லி ஆர்கானிக் ஹெனா. ஸோ இந்த மாதிரி வீட்டிலே செய்யக்கூடிய ஹெனா. ஸோ இந்த ஸ்டோல்ஸ் எல்லாம் வந்து நான் டோக்கியோ அந்த மாதிரி இடங்கள்லையும் சில இவெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்தியன் இவெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரியான இவெண்ட்ஸில் ஒரு சிலர் கண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்படி இவெண்ட் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கமிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே மாதிரி கண்டாக்டில் கொஞ்சம் பேர் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆக்கள் இன்வைட் பண்ணுற நேரத்துக்கு அந்த இவெண்ட்ஸுக்கு எல்லாம் போயிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஹெனா ஸ்டோல்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து வந்து இந்த ஸ்டோலில் வந்து எனக்கு ஹெனாவை மட்டுமே போட்டு எனக்கு தேவையான இன்கம் வருமானு சொல்கிறது எனக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிட்டு வந்து ஃபுட் ஐட்டம் கொஞ்சம் சைட் பை சைட் போட்டுக்கொள்ளும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஜாங்கிரி ஜிலேபி ரெண்டும் போடுவோம்னு நினச்சேன். பட் எனக்கு டைம் இல்லை இதெல்லாம் செஞ்சு கொள்றதுக்கு ஒரே டைமில். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் எந்த வீடியோலையுமே இன்க்ளூட் ஆகணும்னு சொல்கிறதுல நான் கொஞ்சம் கோஷஸாக இருக்கிறேன். ஸோ அந்த வகையில் ஜாங்கிரி ஜிலேபி இந்த ரெண்டில் எது நல்லன்னு சொன்னேன்னு சொன்னால், ஜாங்கிரின்னு சொல்கிறது உளுந்துள்ள செய்கிறது, மற்றது வந்து மாவு ஜிலேபி. ஸோ ஜிலேபியை விடவும் ஜாங்கிரி வந்து ஓகே. ரெண்டுமே ஸ்வீட்ஸ் தான், ரெண்டுமே உடம்புக்கு உண்மையாகவே கெடுதல் தான், ஸ்வீட்டான ஐட்டம்ஸ் எதை சாப்பிட்றதாக இருந்தாலும். ஆனால் ஜாங்கிரி வந்து கம்பேரட்டிவ்லி ஓகே, பிகாஸ் உளுந்துண்டு சொல்கிறது வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரெகுலர் மைதா மாவு இல்லையா, ஸோ அந்த மாவு மாதிரி இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்கிட்டு ஜாங்கிரி இஸ் பெட்டர். ஸோ அதுக்கு அடுத்து நான் எடுத்த தேங்க என்னோட சொன்னால் முறுக்கு. ஸோ முறுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் நான் டிசைட் பண்ணேன், பிகாஸ் நாங்கள் வந்து போகக்கூடிய அந்த ஷாப்புக்கும் வந்து பே பண்ண வேணும். ஸோ இட் இஸ் அ மஸ்ட் ரைட், எங்கேன்னு சொன்னாலும் நாங்கள் பே பண்ணி தான் போகிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துலையும் சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறோம். ஸோ இந்த அமௌண்ட் பே பண்ணக்கிட்ட வந்து அதுக்கு ரீசனபிளாகவும் இருக்க வேணும் இல்லையா, நாங்கள் வைக்கக்கூடிய திங்ஸ். ஸோ அதில் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு திங்ஸ் கொண்டு போகவும் வேணும். ஸோ அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணிட்டு முறுக்கு, அதோடைய மெயினாக இந்த கேக் ஸ்லைசஸ், பீஸா கேக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த கேக் ஸ்லைசஸ் இதெல்லாம் தான் நான் செஞ்சுட்டு போனேன். ஸோ ஒவ்வொரு ஷாப்ஸாக நான் காட்டிட்டு போகிறேன். எந்த ஷாப்பும் இடையில வரும். அது இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட்டுக்கே போன ஷாப்புன்னு சொன்னால் இது. ஸோ இது பங்களாதேஷ் கேர்ள் வந்து தான் இதை ரன் பண்ணுறாங்க, ஃபர்சானா ஐ கெஸ் ஸோ அவங்களோட நேம். ஸோ அதில் இருந்த உடுப்பு எல்லாமே மாதிரி இந்தியன் உடுப்பு மாதிரி இருக்கும், அந்த வெரைட்டிஸ் தான். பங்களாதேஷ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க, ஸோ அவங்களும் இது மாதிரியான உடுப்பு தான் உடுக்கிறது. ஸோ பார்த்துருக்கிறேன். ஸோ நல்ல நல்ல ஷல்வார்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அரவுண்ட் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000ல இருந்து 9000 வரைக்கும் மாதிரி என்னக்கிட்ட காட்டின ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த கலெக்ஷன் எல்லாமே மாதிரி. இதில் நான் காட்டிக்கிட்ட வந்து ஃபேஸஸ் வந்து பொதுவாக ரிவீல் பண்ணுறது இல்லை, பிகாஸ் எங்கள் ஆக்கள் வந்து எல்லாரும் விரும்பவும் மாட்டாங்க இல்லையா. கம்ஃபர்டபுள் என்று சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ ஓகேன்னு சொல்லக்கூடியவங்களோட ஃபேஸ் வந்து அது மட்டும்தான் அதில் இருக்கும், மற்றபடி இல்லை. ஸோ இந்த இடம் வந்து ஜப்பனீஸ் ஒருத்தர் வந்து பங்களாதேஷ்லேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சேல் பண்ணக்கூடிய இடம். ஸோ அதில் வந்து நல்லாவே ரீசனபிளாக தான் இருந்துச்சு. இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ், சின்ன சின்ன இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் அப்படி ரீசனபிளாக இருந்துச்சு. அண்ட் திஸ் செக்ஷன் வாஸ் ஃபுல் ஆஃப் ஹவுஸ் கோட்ஸ் அண்ட் ஆல். ஸோ ஹவுஸ் கோட்ஸ்னால் இந்த இந்தியாவிலேருந்து வர்றதும் இருந்துச்சு, ஸ்ரீலங்கன் ஹவுஸ் கோட்ஸ், இந்த மாதிரி நாங்கள் வீட்டுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் இதில் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே வீடியோஸ் என்னால் 7 மாதம் வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். சில நேரம் வந்து இது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பெருநாள் டைமுக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தால் கூட இன்னொரு 2 நாள் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த டைம்லேயும் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஷாப் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஷாப்பில்
விஷுவல் தான் இது. ஸோ இந்த திங்ஸ் தான் அவங்களும் வச்சிருந்தது. அதுக்கு அடுத்து இருந்த திங்ஸ் என்று சொன்னால் இந்த பேக்கிங் ஸ்டாஃப். ஆனால் நிறைய பேர் நீட்டாக செஞ்சுருந்தாங்க, அதை பார்க்குறதுக்கே உண்மைக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சில இடங்கள் எல்லாம் வந்து பிரச்சனை என்ன தெரியுமா இருக்கும், இந்த சப்போர்ட் சிஸ்டம் ஒன்றே இருக்காது. இப்போ நாங்கள் இப்படி ஒரு விஷயத்துக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து போகிறேன்னு சொன்னாலும் இல்லை என்னத்துக்கு நீ கஷ்டப்பட்டுட்டு நாங்கள் வேலைக்கு போகிறோம் தானே, வீட்டில் வைக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்படுவோம். ஆனால் அப்படி இல்லை, இங்கே பொறுத்த வரைக்கும் நிறைய லேடிஸ் வந்து ட்ரை பண்ணி முன்னுக்கு வராங்க, நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. அண்ட் செய்யக்கூடியதெல்லாம் அவ்வளோ நீட்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ இப்போ பார்த்ததுல வந்து ஷாப்பில் உடுப்பும் வித்துட்டு இருந்தாங்க, ஸ்ரீலங்கன் ஆக்கள் தான் அவங்க. இந்த மாதிரி இவெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு உண்மையாகவே நிறைய பேரை மீட் பண்ண கிடைக்குது. ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு ஷாப்ஸ் ரன் பண்ணினவங்க வந்து ஒன்லி ஸ்ரீலங்கன்ஸும் இல்லை, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. பாகிஸ்தானிஸ் இருந்தாங்க, அதே மாதிரி பங்களாதேஷ். ஸோ இவங்க எல்லாருமே மிக்ஸ்டாக தான் இந்த ஷாப்ஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இந்த ஷாப் வந்து ஒரு பாகிஸ்தான் ஷாப். இந்த ஷாப்பில் இருந்த இந்த திங்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால், நிறைய இந்த ஹென்னா ஃபங்க்ஷன் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, இப்போ மெஹந்தி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு மெஹந்தி நைட். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஜுவல்லரிஸ் எல்லாம் பிரைடுக்கு போடக்கூடியது. ஸோ அந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் எல்லாம் இந்த ஷாப்பில் இருந்துச்சு. அதோடைய சேர்த்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து சும்மா நார்மலாக அந்த டப்ஸ் மாதிரி உடுக்கக்கூடியது இருக்குது இல்லையா, கேஷுவல்ஸ். ஸோ அது நிறைய அந்த கேஷுவல் வேஸ் தான் இருந்துச்சு. அடுத்ததாக அதுக்கு அங்கால இருந்தது வந்து இன்னொரு ஸ்ரீலங்கன் சிஸ்டரோட ஷாப் வந்து. ஸோ எனக்கு மிச்சமே பிடிச்சிருந்துச்சி அந்த ஷாப்பில் அவங்க செஞ்சிருந்த திங்ஸ்ட நீட்னஸ் எல்லாம். நான் அன்னைக்கு சொல்லி சொல்லி தான் இருந்தேன், நல்லா நீட்டாக செஞ்சிருக்கிறீங்கண்டு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு, கண்ணூர் பற்றாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். ஸோ அடுத்ததா இன்னொரு ஷாப். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக வந்து அன்னைக்கு ஜாயின் ஆகினாங்க, நான் அப்போ தான் கண்டேன் அவங்கள. ஸோ இந்த ஷாப்லேயும் சில்லி பேஸ்ட், அடுத்தது சில ஸ்வீட் ஐட்டம்ஸ், ஜுவல்லரி ஐட்டம்ஸ், இது எல்லாமே மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ பிலீவ் நான் இன்னைக்கு இருந்த எல்லா ஷாப்ஸையும் மாதிரி கவர் பண்ணியிருப்பேன், குட்டி குட்டி கிளிம்ஸாக சரின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என் ஷாப். ஸோ இதில் நான் போட்டிருந்தது எல்லாமே மாதிரி என் யூடியூப் சேனல் லிங்க், அதே மாதிரி கேக் ஆர்டர்ஸ் இருக்கணும்னு சொன்னால் அதில் லிங்க் எல்லாமே மாதிரி நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல் தி திங்ஸ் நான் கொண்டு போனது எல்லாமே இதுதான் டிஸ்பிளேக்கு இருந்தது. ஃபைனலி எல்லா மாதிரி முடியலை, எனக்கும் எல்லாருக்குமே மாதிரி தான், அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் கொஞ்சம் மேலே மாதிரி அப்படி முடிஞ்சிருச்சு. கேக்ஸ் வந்து மேக்ஸிமம் போச்சு. ஸோ எனக்கு இப்போக்கு நல்லா வரக்கூடிய திங்னு சொன்னால் கேக் தான். ஸோ ஐ எம் ஹாப்பிலி சேயிங் ஒரு அளவுக்கு நல்லா போகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிட்ட எடுத்த கிளிப் ஒன்று, மற்றவங்களோடய உங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அன்டில் நவ். அண்ட் நேற்று வந்துட்டு என்கிட்ட திங்ஸ் வாங்கினவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது இந்த ஹென்னா ஆர்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது என்று சொன்னால், கேக் ஆர்டர்ஸ் இருக்குதுன்னு சொன்னாலும் கட்டாயமாக எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் இதில் காட்டிருக்கக்கூடிய லிங்க்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாமே செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின்.